அனைவருக்கும் வணக்கம். இந்த சேனல் இருக்க வீடியோவை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். 2020 நியூமராலஜி பலன்கள். இதோ 2020 பிறந்துவிட்டது. இந்த சமயத்தில் பிறந்த புத்தாண்டில் நமக்கு சாதகமான விஷயங்கள் நடக்குமா, சங்கடங்கள் தீருமா என்ற எதிர்பார்ப்பு பலருக்கும் இருக்கும். சென்ற வருஷத்தில் நடக்காத அல்லது தள்ளி போன விஷயங்கள் இந்த வருஷமாவது நடக்குமா, ஏற்றமும் மாற்றமும் ஏற்படுமா என்ற ஏக்கமும் எதிர்பார்ப்பும் பெரும்பாலானவங்களுக்கு இருக்கும். அதை ஓரளவுக்கு தெரிஞ்சிக்க உதவுவது தான் அந்தந்த வருஷத்துக்கான ராசி பலன் அல்லது நட்சத்திர பலன். அதே சமயம் சிலருக்கு அவர்களின் ராசியோ நட்சத்திரமோ தெரியாமல் இருக்கும். அப்படிப்பட்டவங்க எப்படி பலன்களை தெரிஞ்சுக்கிறது? இன்னும் சிலருக்கு பிறந்த தேதி கூட தெரியாது, அவங்க எப்படி புத்தாண்டு பலனை பார்க்கறது? இதற்கெல்லாம் ஒரு எளிய வழிதான் புது வருஷமான 2020 எண் கணித பலன்கள். அதோட ராசி நட்சத்திரப்படியான பலன்கள் சுமாராக இருந்தாலும் பிறந்த தேதிப்படியான பலன்களாவது நன்மை தரக்கூடியதாக இருக்காதா என்று நினைக்கிறவங்களுக்கும் இது உபயோகமாக இருக்கும். பிறந்த நாள் தெரிஞ்சவங்க அந்தந்த தேதியின் அடிப்படையில் பலன்களை தெரிஞ்சுக்கோங்க. அது தெரியாதவங்க அவரவர் பெயரில் உள்ள எழுத்துக்களின் அடிப்படையிலான எண்ணை தெரிஞ்சுக்கிட்டு அதன் அடிப்படையில் பலனை தெரிஞ்சுக்கோங்க. அவரவர் எண்ணுக்கு உரிய எளிய பரிகாரங்களை செய்யுங்க. 6, 15, 24 தேதிகளில் பிறந்தவர்களே, அவசரம் அலட்சியம் இல்லாமல் அமைதியாக செயல்பட்டால் ஆனந்தம் அதிகரிக்கக்கூடிய வருஷம். எந்த சமயத்திலும் எல்லாம் தெரியும். பணியிடத்தில் உங்கள் செல்வாக்கு அதிகரிக்கும். மேலதிகாரிகள் ஆதரவு மகிழ்ச்சி தரும். இந்த சமயத்தில் இடமாற்றம் எதுவும் வந்தால் மறுக்காமல் ஏற்றுக்கிறது நல்லது. அனுபவம் மிக்கவங்க ஆலோசனைகளை புறம் தள்ளாமல் கேட்டால் புகழ் ஏணியில் ஏறலாம். பொறுப்புகள் அதிகரிக்கும். திட்டமிட்டும் நேரடி கவனத்தோடும் செயல்பட்டால் முன்னேற்றம் முழுமையாக இருக்கும். குறுக்கு வழியில் முன்னேறலான்னு யாராவது தவறான வழிகாட்டினா அவசரப்பட்டு தலையாட்ட வேண்டாம். அலுவலகம் சார்ந்த பயணங்கள் அதிகரித்தாலும் அதனால் ஆதாயமும் ஏற்படும். அலுவலகத்தில் கோப்புகள் மறதியால் இடமாற்றிடலாம். எதையும் உடனுக்குடன் குறிப்பெடுத்து வச்சுக்கோங்க. திட்டமிடும் நேரம் தவறாமலும் செயல்பட்டால் தித்திக்கும்படி பணியிட பெருமைகள் அதிகரிக்கும். எந்த சமயத்திலும் இருப்பதை விட பறப்பதை பிடிக்க தாவ வேண்டாம். மாற்றத்தை விரும்பினா உரியது கைக்கு எட்டும் வரை உள்ளதிலிருந்து விலகாமல் இருப்பது நல்லது. வீட்டில் நிம்மதியான சூழல் உருவாகும். வாழ்க்கை துணையுடன் அந்யோன்யம் அதிகரிக்கும். சுபகாரிய தடைகள் படிப்படியாக விலகத் தொடங்கும். சிலருக்கு புதிய வாழ்க்கையும் அதனால் புது மலர்ச்சியும் ஏற்படும். விடுபட்ட நீந்தார் கடன்களை உடனடியாக செய்து முடிக்கிறது அவசியம். வாழ்க்கை துணை உடல் நலத்தில் கவனம் செலுத்துங்க. இழுபறியாக இருந்த கடன்கள் பைசலாகும், வரவு சீராகும். வராதுன்னு நினைச்ச தொகைகள் கைகூடி மகிழ்ச்சி தரும். பூர்வீக சொத்தில் விட்டு கொடுத்து போனால் ஆதாயம் அதிகரிக்கும். அக்கம் பக்கத்து நட்புகளிடம் வீண் உரசல் வேண்டாம். வாரிசுகள் வாழ்க்கையில் சுபகாரிய தடைகள் விலகும். அவங்க மனம் போல கல்வி பணி வாய்ப்புகளும் கைகூடும். அவங்க நட்பில் தீய சகவாசம் இருந்தால் அன்பால் திருத்துறது தான் நல்லது. அதிகாரம் விரிசலுக்கே வழிவகுக்கும். உணர்ந்து தவிர்ப்பது தான் உன்னதம். பண வரவு சீராகும் சமயத்தில் பழைய கடன்களை பைசல் செய்துடுறது அவசியம். விலை உயர்ந்த பொருட்களை யாருக்கும் இரவல் தரவோ யாரிடமும் வாங்கவோ வேண்டாம். தினமும் சிறிது நேரமாவது உடற்பயிற்சிகளை செய்யுங்க. மனக்குழப்பம் தலை தூக்காமல் இருக்க எந்த விஷயத்திலும் முதலில் தோன்றும் எண்ணத்துக்கே முக்கியத்துவம் கொடுங்க. தூக்கத்தை முறைப்படுத்துறதும் உணவில் நேரம் தவறாமையும் உடலுக்கும் மனதுக்கும் நல்லது. செய்யும் தொழிலில் முடங்கி கிடந்த நிலை மாறி முயற்சிக்கு ஏற்ப லாபம் சீராகும். கூட்டு தொழிலில் புதிய மாற்றங்கள் செய்யும்போது கவனம் அவசியம். அயல்நாட்டு வர்த்தகத்தில் புதிய ஒப்பந்தங்களில் அவசரம் கூடாது. யாரோட கட்டாயத்துக்காகவும் சட்ட புறம்புக்கு சம்மதம் சொல்ல வேண்டாம். கடன் அட்டைகளை பத்திரமாக வச்சுக்கணும். நிலையான லாபம் வரணும்னா சோம்பலும் அலட்சியமும் கூடவே கூடாது.
தெரியாத தொழிலில் முதலீட்டை முடக்க வேண்டாம். ஏற்றுமதி இறக்குமதியில் வேற்றுமொழி மனிதர்கள் தலையீட்டை அனுமதிக்காமல் இருக்கிறது நல்லது. பங்கு வர்த்தகம் அனுபவம் உள்ளவங்களுக்கு ஆதாயமாக இருக்கும். அதே சமயம் பெரும் தொகையை முதலீடாக்கும்போது அதிக கவனம் அவசியம். கடல் வழி வாணிபம் லாபம் தரும். உழைக்க சோம்பல் படாமல் இருந்தால் உன்னதம் நிலைக்கும். உணர்ந்து செயல்படுங்க. அரசு அரசியல் சார்ந்தவர்களுக்கு செல்வாக்கிற்கு செல்வாக்கு அதிகரிக்கும். அதே சமயம் மறைமுக எதிரிகளோட சூழ்ச்சியால் வீண் பழிக்கு ஆளாகும் சூழலும் ஏற்படலாம். எந்த சமயத்திலும் யாருடனும் வீண் வார்த்தை ஜாலம் வேண்டாம். பொது இடங்களில் பேசும் முன் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து பேசுங்க. மேலிடத்துக்கு எதிரான ஒற்றை சொல் கூட உங்கள் தலையெழுத்தையே மாற்றிடும். செல்ஃபோனில் பேசும்போது கூட நிதானமாக இருங்க. எந்த ஒப்பந்தத்திலும் கையெழுத்து போடும் சமயங்களில் கவனமாக இருங்க. யாருக்கும் வாக்குறுதி தருவதை தவிருங்க. எந்த திட்டத்திலும் மாற்றங்கள் எதுவும் செய்யும் முன்னால் அனுபவம் மிக்கவங்க ஆலோசனைகளை கேளுங்க. மேலிடத்து அனுமதி இல்லாத எதையும் அறிவிக்கவோ செயல்படுத்தவோ வேண்டாம். பெண்களுக்கு உள்ளம் மகிழும்படி உன்னதங்கள் நடக்கக்கூடிய வருஷம். அதே சமயம் உடல் நலத்தில் அலட்சியம் கூடவே கூடாது. இரத்தபந்த உறவுகளால் ஆதாயம் கிட்டும். வாழ்க்கை துணையுடன் அந்யோன்யம் அதிகரிக்கும். அசையும் அசையா சொத்து சேரும். வீடு மனை புதுப்பிக்க வாய்ப்பு வரும். சகோதர உறவுகள் உடல் நலத்தில் அக்கறை அவசியம். வாழ்க்கை துணையுடன் வாக்குவாதம் வேண்டாம். கெட்டி மேல சத்தமும் மழலை குரலும் உங்கள் மனம் போல கேட்கும். அது சுலபமாக கை கூட குடும்பத்து மூத்தவங்க வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுங்க. தினமும் அதிகாலையில் எழுந்து நீராடிட்டு குலதெய்வத்தை நினைச்சி தீபமேற்றி வணங்கினா அஷ்டலட்சுமி கடாட்சம் உங்கள் வீடு தேடி வரும். ஆடம்பர ஆபரணங்களை பத்திரமாக வச்சுக்கங்க. வளர்ப்பு பிராணிகளிடம் அதிக நெருக்கம் வேண்டாம். நெருப்பு மின்சாதன பொருட்களை கவனமாக கையாளுங்க. வழுக்கலான இடங்களில் கவனமாக கால் பதியுங்க. 60 வயது கடந்தவங்க முறையான மருத்துவத்தை தவறாமல் எடுத்துக்கிறது அவசியம். கலை படைப்பு துறையினருக்கு கணிசமான வாய்ப்புகள் தொடர்ச்சியாக வரத் தொடங்கும். உங்கள் படைப்புகளை ஊரே பாராட்டும் சமயத்தில் உங்கள் நடவடிக்கைகளும் நல்ல முறையில் இருக்கணும். தனிப்பட்ட ரகசியங்களை வீண் ஜம்பத்துக்காக யாரிடமும் பகிர்ந்துக்க வேண்டாம். சின்ன சின்ன வாய்ப்புகளையும் திட்டமிட்டு சிறப்பாக செய்தால் அரசு வழி பாராட்டும் விருதுகளும் பெற வாய்ப்பு உண்டு. பொறுப்பு உணர்ந்து செயல்பட்டா பெருமையும் புகழும் தொடர்ந்து வரும். மாணவர்கள் கவனச்சிதறல் இல்லாமல் படித்தா மதிப்பும் மதிப்பெண்ணும் உயரக்கூடிய காலகட்டம். உண்மையான அன்பு உள்ளவங்க வழிகாட்டலை ஏற்றுக்கிட்டா உங்கள் திறமை ஊருக்கே தெரிய வரும். எதிர்பார்த்த அயல்நாட்டு கல்வி வாய்ப்புகள் கல்வி உதவி தொகைகள் கிடைக்கும். படிக்கும் காலத்திலேயே சிலருக்கு எதிர்கால பணிக்கான வாய்ப்புகள் வரக்கூடும். அந்த சமயத்தில் யாரோட கட்டாயத்துக்காகவும் எதையும் ஏற்க வேண்டாம். உங்கள் தகுதி திறமையை உணர்ந்த ஆசிரியர்கள் ஆலோசனையை கேட்டு ஏற்றுக்கிறது தான் நல்லது. அயல் நாட்டு கல்வி வாய்ப்பில் அந்த நாட்டு விதிமுறைகளை மீறாமல் இருக்கிறது அவசியம். தொலை தூரத்தில் தங்கி படிக்கிறவங்க நட்புக்காக குடும்பத்தை பகச்சுக்காமல் இருக்கிறதும் எந்த சமயத்திலும் பெற்றோருடன் மனம் விட்டு பேசுவதும் நல்லது. வாகனத்தில் சிறு பழுது இருந்தாலும் உடனுக்குடன் சரி செய்திடுங்க. குடும்பத்துடன் ஒரே வாகனத்தில் செல்லும் சமயத்தில் இரவில் போதுமான ஓய்வு எடுத்துக்கங்க. இருட்டான இடத்துல இறங்க நேர்ந்தா விஷப்பூச்சிகள் வளர்ப்பு பிராணிகள் கிட்ட எச்சரிக்கையாக இருங்க. வயிறு கல்லீரல் கொழுப்பு சத்து அதிகரிப்பு இரத்த நாள உபாதைகள் இடது பக்க உறுப்புகள் தொற்றுநோய் உபாதைகள் அஜீரண கோளாறு பிரச்சனைகளில் உடனடி சிகிச்சை அவசியம். பெண்கள் மாதாந்திர உபாதை நாட்களில் பிரச்சனை எதுவும் தெரிஞ்சால் தாமதம் இல்லாமல் சிகிச்சை எடுத்துக்கங்க. ஒரு முறை ஸ்ரீரங்கம் சென்று பெருமாள் தாயாரையும் கருடாழ்வாரையும் தரிசனம் செய்யுங்க. முடிஞ்ச அளவு பசுனை வாங்கி தீபம் ஏற்றி கொடுங்க. மாதம் ஒரு சனிக்கிழமையில் பக்கத்து சிவாலயம் சென்று எல்லா சன்னதிகளையும் வணங்கிட்டு நவகிரகங்களை வலம் வந்து வணங்குங்க. கோயில் பிரகாரத்தில் அமர்ந்து கோளறு திருப்பதிகத்தை 3 முறை படிங்க. ஆண்டு முழுக்க உங்கள் வாழ்க்கை கோலாகலமாக இருக்கும். என்ன நேர்களே, இந்த வீடியோவில் 2020 ஆண்டிற்கான நியூமராலஜி பலன்களை பார்த்தீங்களா?
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.